வணக்கம் மக்களே, நான் லெனின். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா தங்கம்மன்ன இருக்கிறாங்க. ஸோ தங்கம்மன்ன கூட சும்மா பேச போகிறேன். தங்கம்மனை வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். தங்கம்மனை வீடு பார்த்தீங்கன்னா தங்கச்சி மடத்தில் இருக்குது. இவங்களோட இடமே ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா மல்லிகை தோட்டம், நிறையா பழமர கண்டுகள் அப்படி இப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன்னா மனதுக்கு இதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடு உள்ளவங்க, அப்படின்னு சொல்கிற விட பார்வை சவால் உள்ளவங்க அப்படின்னு சொல்லணும். அண்ணே வந்து நம்ம கடலூர் சேஃபம்ல ஆர்ஜேவாக இருக்கிறாங்க. தங்கமான வாழ்த்து அப்படின்ற ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரை நேயர்கள் எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் என்ன விசேஷங்களோ இல்லை வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களோ கால் பண்ணி வந்து உங்களோட வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்துக்கரலாம். விருப்ப பாடல் கூட கொடுப்போம். ஸோ இப்போ தங்கம்மனை வீட்டில் தங்கம்மனை கூட சும்மா பேசுவோம், என்ன பேச போகிறோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. ஆனால் அப்படியே பேச போகிறேன். என்ன தலை, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் தல, இருக்கேன் தலை. ஹலோ, சும்மா நார்மலாக அப்படியே பேசுங்க. இருக்கேன். என்ன இன்னைக்கு வாழ்த்து ஓரளவு நல்லா போச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 9 மணிக்கு போனேன். இன்னைக்கு ஒரு 10-12 வாழ்த்து வந்துச்சு. ஸோ அப்படியே ஏதோ தெரிஞ்ச வரையும் அப்படியே நடத்திட்டு அதோட தோட்டத்துக்கு வந்துட்டேன். தோட்டத்துக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸுகளை துவப்போம்னு அப்படியே வந்தேன். தலை, தோட்டம் செம்மையாக இருக்குதுல்ல. நீங்கள் ஒரு ஆள் தான் பார்க்குறிய? ஒரே ஆள் தான். ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு வச்சு பார்க்க வேண்டியதான். உங்களுக்கு எப்படி தெரியல, பிறவிலேருந்தே வந்து பார்வை சவால் உள்ளதா? பிறவிலேயே தெரியாது, சின்ன வயசுலேயே. அதாவது பிறந்து ஒரு 1-2 மாதம் சென்று பார்த்துப்பாங்க. பார்த்துக்கும்போது அப்போ வந்து அந்த கண்ணுமுழி வந்து இப்படியே, இப்போ நீங்கள் இந்த கண்ணுமுழிக்கில் இந்த விரலை இப்படி ஆட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு முழிக்கில் உள்ள அந்த இது ஆடும். அதனால கண்ணில் எந்த பால்ட்டும் இல்லை. இப்போ இந்த நரம்பு வந்து இதாயிருச்சான், மூளையில் நரம்பு சுருண்டு போயிருக்கான். அப்போ அப்போ வந்து 85 86 போனோம் மெட்ராஸில். அப்போ சொன்னாங்க வந்து கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவன் சரி அப்படின்னு போய் பார்த்தா ஆனால் சொல்லிட்டாப்புல, ஒன்று உயிரோடு இருந்தால் இருப்பாப்புல, இறந்து போனாலும் போவாப்புல, ஸோ பண்ணவா அப்படின்னு கேட்டவொடனே வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதோட ஓடியாந்துட்டோம், கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. உங்களுக்கு எத்தனை தலை, ஒரு 60 இருக்குமா? இல்லை தலை, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 இருக்கு. அம்மா சொன்னதில்ல, ஜோக் படிக்கலான்ட்டு. இல்லை, என்ன சும்மா ஆள் பார்க்க எங்கே தான் இருக்கீங்க தலை? எப்படி தலை இவ்வளோ பெரிய தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க? அது இது வந்து சும்மா அப்படியே கடந்தது. கடந்த உடனே சரி பார்த்தேன், சும்மா தானே கிடக்கு அப்படின்னு அப்படியே எல்லாத்தையும் ரொம்ப காடாக கிடந்துச்சு. எல்லாத்தையும் அரிச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செடியாக வச்சு சும்மா நம்ம அங்கே இருக்கிறதுக்கு இங்கே வந்து வேலையை முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம்ல. இந்த வேப்ப மரத்தெல்லாம் அப்படியே கூட்டி கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி அந்த தீ வச்சுருக்கேன் பாருங்க, அதில் அப்படியே அள்ளி தீ 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 வச்சுருக்கேன். என்னென்ன கண்டுலாம் வச்சுருக்கீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் வச்சுருப்பேன், இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல என்னது இருக்குது அப்படின்னு. ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்கத்தில, ஆனால் தென்னமரம் ஏறுவேன். உண்மையிலேயே தென்னமரம் ஏறி சின்ன பிள்ளையில தேங்காய் பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல வாழ்கிறதுக்கே வந்து ஒரு கோடி புண்ணியம் பண்ணியிருக்க முடியல. அப்படியே சுற்றி மரம், இயற்கையான காற்று, நிறைய பறவைகள் இருக்குது. ஏதோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சரணாலயம் மாதிரி இருக்குது. இல்லை, நான் வந்து எல்லாமே வைப்பேன் தலை. காலையில் பிஸ்கட் வைப்பேன். ஸோ ஏதாச்சும் இப்போ உங்களை மாதிரி ஃப்ரெண்டு வரும்போது பார்க்குறதுக்கு தீம்பண்ணங்கள் வாங்கிட்டு வருவாள்ல, அதை கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் சாயந்தரமானா அப்படியே தூவி விட்டு போயிடுவேன். மிச்சராக இருந்தாலும் சரி, காரச்சோவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருள்களையும் தூவி விட்டு போயிடுவேன். பண்ணு இருந்தால் பிச்சு போட்டு போயிடுவேன். அதான் இந்த எறும்புகள்லாம், வேறு எறும்பு அதான் வரலை. தண்ணி ஊத்துறதுலாம் எப்படி தல? தண்ணி இருந்தால் மோட்டர் ஓசு கிடக்கல. முன்னாடி நான் வரும்போது அள்ளி ஊற்றுவியா? முன்னாடி வரும்போது அள்ளி ஊற்றுவேன். இப்போ நீங்கள் வந்த முகூர்த்தமாக மோட்டர் வச்சுட்டேன். அவ்வளோ சும்மா அப்படியே அடிச்சு விடாது ஏதாவது? இல்லை, உண்மைதான். நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனீங்க தலை. சாப்பாடெல்லாம் என்ன தலை பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு சாப்பாடில் பெரும்பாலும் நான் மீன் சாப்பிட மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு மீன் ஊட்டலை. முள் இருக்கும், முள் இருக்கும் அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே மீன் தும்பாங்க. எனக்கு மட்டும் மீனை வந்து மறத்துருவாங்க, மீன் ஊட்ட மாட்டாங்க. அந்த மீன் குழம்பு ஆடையே நான் இதுவரை சாப்பிட்டதில்லை. ஆசை இருக்கா? ஆசை இருக்குது. ஆசை இருக்குனாலும் நம்ம ஆசைக்காண்டி ஒரு நேரம் சாப்பிடுவோம். இப்போ ஒரு வீட்டுக்கு போன மூலமோ இல்லை நம்ம வீட்லேயுமே ஆள் இருந்தாங்கன்னா ஒரு ட்ரிப்பு முள்ளெடுத்து கொடுப்பாங்க, 2 ட்ரிப்பு முள்ளெடுத்து கொடுப்பாங்க. ஓயாமல் முள்ளெடுத்து கொடுப்பாங்களா? நீங்கள் ஓயாமல் மீன் சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க அப்படி தானே? அப்படி இல்லை, இல்லை ஒரு மீன் வந்து இப்போ நம்ம ஊற்றி சாப்பிட. நான் கேட்குறது நீங்கள் சாப்பிடுவீங்க, எடுத்து கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படி தானே? எடுத்து கொடுத்தாலும் வந்து எடுத்து கொடுத்தா சாப்பிடுவேங்கிறதோட நம்ம எடுத்து கொடுத்து சாப்பிட்டோம்னா இப்போ நம்ம பிரட்டும் போது சில முள் மீனில் வந்து முள் வந்து பெருசாக இருக்கும், உதிராது. சில மீனில் வந்து முள் உதிரும்ல, உதிரும் போது அது வந்து சோத்தோடு போயிடும்ல. அப்போ அது இது பண்ணும்போது நம்மளுக்கு தலை. நான் என்ன கேட்குறேன்னா, மீனே சாப்பிடுவீங்க? மீனே சாப்பிட மாட்டேன் தலை. சாப்பிடவே மாட்டீங்களா? எப்பவுமே சாப்பிட மாட்டேன். எடுத்து கொடுத்தா கூட சாப்பிட மாட்டீங்களா?
கறி கறி சாப்பிடுவோம். சார் ஃபோன் வருது பேசுங்க. ஹலோ கம்பெனி உங்களை அவ்வாரா கம்பெனி தலை காதல் காதல் பற்றி என்ன நினைக்கிறீங்க தலை? காதல் காதல்ங்கிறது வந்து அதாவது பிரிவு இருக்குல்ல, பிரிவை வந்து பிரிஞ்சு பார்த்தா தான் அதனுடைய வலி தெரியும். அதனால பிரிவு வந்து பிரிஞ்சு பார்க்கணும், எந்த நேரமும் சந்தோஷமா இதா இருக்கக்கூடாது, நல்லா பழகணும், பழகி அவங்கள விட்டு பிரியணும். பிரிஞ்சு பார்க்கறதுல இருக்குவாருங்க ஒரு சோ, அது சூப்பரா இருக்கும். எப்படி தெரியல சொல்றீங்க, உணர்ந்ததா வலி உணர்ந்ததா உணர்ந்திருப்பீங்க போலயே. யாரையும் லவ் பண்ணிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அட சும்மா சொல்லுங்க, அதாவது பேர்லாம் சொல்ல வேணாம், வாழ்க்கையில வந்து போன அந்த தேவதைகள் பத்தி சொல்லுங்க. வந்து போன தேவதைகள் அப்படிலாம் ஒண்ணு இல்லவா? உண்மையாவா? ஆனா தலை நீங்க அழகா இருக்கீங்க தலை, உண்மையாவே சமாளி. நான் வந்து சின்ன பிள்ளையிலேயே ரொம்ப அழகா இருப்பேன், அம்மா சொன்னாங்க. சோ அதனாலதான் எனக்கு பேரு தங்கம்னு வச்சிருக்கல, ரொம்ப கலரா. சரி, இந்த பாட்டுலாம் கேட்கும் போது எப்படி இருக்கும்? தங்கமே ஒண்ணு, அது நம்மளுக்குள்ளேயே ஒரு தனி உற்சாகமா இருக்கும். நம்ம அப்படியே எதிர்பார்க்காம எப்பவும் போட்டுக்கிட்டு இருக்குமா போடும். அப்ப என் ஃப்ரெண்டு ஒரு ஓயாம ஒரு பாட்டு போடுவாங்க, தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்தேன் அப்படின்னு போடுவாங்க. அப்படியே ஒரு அப்படியே நம்ம மனசுல ஒரு புன்னகை போத்துரும். சரி தல, இந்த வீடியோவை இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ரைட் தல, மறுபடியும் அடுத்த சந்திப்புல இன்னும் ஜாலியாக பேசுவோம். சந்தோஷம். நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸை. அதாவது எல்லாரும் பாருங்கள், உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எல்லோரும் இந்த மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஃபோன் வருது.